கலாம் வழியில் நண்பர்கள் அமைப்பு சார்பில் மதுரை ஆழ்வார்புரம் பகுதியில் கோடைக்கால இலவச பயிற்சி முகாம் துவங்கியது. பனைமரம் பாதுகாப்பு மற்றும் இயற்கை விளையாட்டுகளை மாணவர்களிடம் கொண்டு செல்லும் வகையில் சமூக செயல்பாட்டாளர் அசோக் குமார் கற்றுக் கொடுத்தார். இந்த கோடைக்கால குழந்தைகளுக்கான பயிற்சி முகாமில் குழந்தைகளுக்கு வந்து பனை விதை சார்ந்த விஷயங்களையும் பனை மரத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டையும் குறித்து விளக்கும் விதமாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நொங்கு வண்டி செய்யும் பயிற்சியும் அதை வந்து களத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய விதத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு வந்து பனை விதைகளை வந்து பொம்மைகள் செய்யக்கூடிய பயிற்சி வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மற்ற பள்ளிகளுக்கு போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த முறை வந்து குழந்தைகளுக்கு வந்து நொங்கு வண்டி செய்யும் பயிற்சியும் இந்த செல்போனில் மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை, இது போன்ற இயற்கையான விளையாட்டுகள் நம்மகிட்ட இருக்குன்றதை எடுத்துக்கூறும் விதமாக இந்த வட்டம் வந்து இதை சொல்லி கொடுத்துருக்கேன். நொங்கு வண்டி தயாரிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் நொங்கு வண்டி தயாரித்து ஓட்டி மகிழ்ந்தனர். நொங்கு பற்றியும் அதில் கிடைக்கக்கூடிய வைட்டமின் பி, இரும்புச்சத்து, கால்சியம், ஜிங்க், பொட்டாசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் குறித்தும் விளக்கினார். சம்மர் லீவ்ல வந்து இங்க அட்மிஷனுக்கு கொடுத்தாங்கன்னு அப்ப வந்து சேர்ந்தப்ப நல்லா ஃபன்னா இருந்துச்சு. டிராயிங், செஸ், சிலம்பம், அதுக்கடுத்து நிறையா தான் சொல்லி தந்தாங்க. அது ஃபன்னாக இருந்துச்சு. இந்த நொங்கு வண்டி இது நல்லா இருந்துச்சு. அது செய்கிறது பழங்காலத்து இதுனாலும் நல்லா தான் இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபோனு மொதல் இருந்தேன் அம்மா தான் சொன்னாங்க, இப்படி ஃபோன்லேயே இருக்காது, அதை அடிக்ட் ஆயிடுவோம், போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு, போய் சேர், அதுக்கடுத்து டிராயிங், செஸ் எதுனாலும் சேரன்னாங்க. எனக்கு பிடிச்ச செஸ்ஸும் டிராயிங்கும் அதில் சேர்ந்தப்ப என் ஃப்ரெண்ட்ஸுங்களே எனக்கு ஈஸியாக சொல்லி தந்தாங்க. எனக்கு பண்ண தெரியாதது சார் வந்து ஈஸியாக செஸ்ஸு கிராஃப்ட்லாம் சொல்லி தந்தாங்க மேடம் சார். நல்லா இருந்துச்சு. அது பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு.